உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் இண்டியா தமிழில். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரினுடைய நேற்றைய போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணியை இந்திய அணி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கு. பெண்களுக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இங்கிலாந்தில் நடைபெற்று வருது. தொடரின் நேற்றைய போட்டியில் இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸை எதிர்கொண்டது. இதில் டாஸ் வென்ற இந்திய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 50 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 183 ரன்களை மட்டுமே எடுத்தது. இதனையடுத்து 184 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கியது இந்திய பெண்கள் அணி. துவக்க வீரராக பூனம் ராட் களமிறங்கினார். இருப்பினும் ரன்கள் எதுவும் எடுக்காமல் விக்கெட்டை பறிகொடுத்தார். மற்றொரு துவக்க வீரராக ஸ்மிருதி மந்தனா இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 106 ரன்கள் எடுத்து கை கொடுத்தார். இதன் மூலமாக 42.3 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்த இந்திய அணி 186 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்க கிரிக்கெட் அணியில் விளையாட தெலுங்கானாவைச் சேர்ந்த சிந்துஜா ரெட்டி என்ற பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். 19 வயதுக்குட்பட்டோருக்கான தெலுங்கானா கிரிக்கெட் அணியின் கேப்டனாக செயல்பட்டவர் சிந்துஜா ரெட்டி. இவர் திருமணத்திற்கு பிறகு அமெரிக்காவில் குடியேறிவிட்டார். திருமணத்திற்கு பின்னர் கிரிக்கெட் விளையாடுவதை தவிர்த்து வந்த அவர் அமெரிக்காவில் குடியேறிய பிறகு மீண்டும் கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க தொடங்கினார். விக்கெட் கீப்பர் மற்றும் பேட்ஸ்மேனாக இருக்கக்கூடிய சிந்துஜாவின் திறமைக்கு தற்போது அமெரிக்காவில் அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. 2020 ஆண்டு நடைபெறும் T20 உலகக்கோப்பைக்கான அமெரிக்கா அணியில் சிந்துஜா இடம்பெற்றிருக்கிறார். இதற்கான அறிவிப்பை அந்த கிரிக்கெட் வாரியம் வெளியிட்டிருக்கிறது. ஸ்காட்லாந்தில் வருகின்ற ஆகஸ்டில் நடைபெற இருக்கக்கூடிய T20 உலகக்கோப்பை தகுதிச்சுற்று போட்டியில் சிந்துஜா கலந்து கொள்ள இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.